கடந்த 24 மணி நேரத்தில் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 10 சென்டிமீட்டர் மழை பொழிவு. மழை தொடர்வதால் குன்னூர் தாலுகாவில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. நீலகிரி மாவட்டத்தில் தொடரும் மழையால் ஆங்காங்கே மண் சரிவு ஏற்பட்டுள்ளதால் உதவி எண்கள் அறிவிப்பு. உதகை மேட்டுப்பாளையம் மலை ரயில் சேவை நாளை வரை ரத்து. சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்குள் உள்ள பெருமாள் கோயில் கொடிமரத்தை மாற்ற தீட்சிதர்கள் எதிர்ப்பு. அறநிலையத்துறை அதிகாரிகளுடன் தீட்சிதர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தீபாவளி விடுமுறை முடிந்து சென்னை திரும்பிய மக்கள் பரனூர் ஆத்தூர் சுங்கச்சாவடிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல். தீபாவளி விடுமுறை முடிந்து மீண்டும் சென்னை திரும்பும் மக்கள் தாம்பரத்தில் பேருந்து மற்றும் ரயில் நிலையத்தில் அலைமோதும் பயணிகள் கூட்டம். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் தொடரும் அத்துமீறலை தடுத்து நிறுத்த வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு ஆசிரியர் சங்கம் கடிதம். ஈரோட்டில் பச்சிளம் பெண் குழந்தையை விற்பனை செய்த வழக்கில் தந்தை உட்பட 5 பேர் கைது. பணத்தை பங்கிட்டுக் கொள்வதில் எழுந்த பிரச்சினையில் போலீசில் சிக்கியது அம்பலம். மதுரையில் மாதிரி வேளாண் கிராமத்தை பார்வையிட்ட வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கிராமிய கலைஞர்களுடன் இணைந்து நடனமாடி உற்சாகம். ராஜீவ் கொலை வழக்கில் சிறையில் இருந்த நளினியை பிரியங்கா சந்தித்தபோது நடந்தது என்ன? வயநாடு தேர்தல் பரப்புரை களத்தில் ராகுல் காந்தி உருக்கமான பேச்சு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.